ஆர்எஸ்எஸ் பிஜேபி இயக்கத்தை நாம் எதிர்ப்பதற்கு இது ஒன்றுதான் அடிப்படையான காரணம். புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தையே அவர்கள் நீர்த்து போக செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சனாதனம் வலுப்பெறும், சாதிய கட்டமைப்பு இன்னும் வலுப்பெறும், பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகள் மறுபடியும் தீவிரமடையும், சமூக நீதியை குழி தோண்டி புதைத்து விடுவார்கள், விளிம்புநிலை மக்கள் மதத்தின் பெயரால் மோதிக்கொண்டு அழியும் நிலை ஏற்படும். சாதி ஒழிப்பு என்கிற புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவு தகர்ந்து போகும். ஆரியம் பார்ப்பனியம் இந்துத்துவம் சனாதனம் என்றெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த கருத்தியலுக்கு எதிரான போராட்டங்கள் சிதறிவிடும், சிதைந்து போகும். இன்றைக்கு அகில இந்திய அளவில் புரட்சியாளர் அம்பேத்கரின் பாசறையை சார்ந்தவர்கள்தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபியின் அரசியலை புரிந்து வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஓபிசி சமூக பிரிவினர் பெரியாரின் உழைப்பால் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு எதிராக பேசுகிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை தவிர வேறு மாநிலங்களில் ஓபிசி சமூகங்களில் ஒரு தலைவர் கூட ஆர்எஸ்எஸ் பிஜேபியை எதிர்க்கிற அரசியலை பேசவில்லை. ஏனென்றால் பிற மாநிலங்களில் பெரியார் உருவாக்கவில்லை. ஓபிசி பிரிவை சார்ந்தவர்களும் சனாதன எதிர்ப்பை தீவிரப்படுத்தினால் இவர்களை வீழ்த்த முடியும். சனாதன எதிர்ப்பில் அல்லது ஆர்எஸ்எஸ் பிஜேபியின் பிற்போக்குத்தனமான பாசிச அரசியலை எதிர்ப்பதில் எஸ்சி எஸ்டி ஓபிசி சிறுபான்மையினர் ஆகிய அனைவரும் ஒருங்கிணைந்து நின்றால்தான் முடியும். இதை இந்தியா முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து நாம் எடுத்து வைத்து வருகிறோம். விடுதலை சிறுத்தைகள் அந்த பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறது. தேசிய தலைவர்களிடத்தில் இதை பற்றி நாம் விவாதித்திருக்கிறோம். அந்த அடிப்படையிலே ஒரு கருத்து ஒருமித்த நிலையில் உருவாகியிருப்பதுதான் இந்தியா கூட்டணி. இந்தியா என்ற பெயரில் இப்போது உருவாகியிருக்கிற இந்த கூட்டணியால் மட்டும்தான் இந்த சனாதனத்தை வீழ்த்த முடியும், ஆட்சி கட்டிலில் இருந்தவர்களை அப்புறப்படுத்த முடியும். தமிழ்நாட்டில் 40க்கு 40 இடங்களில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெற வைக்க வேண்டியது நம்முடைய கடமை. கலைஞர் இல்லை, ஜெயலலிதா அம்மையார் இல்லை என்கிற ஒரே காரணத்தினால் எப்படியாவது தமிழ்நாட்டில் அடுத்த எதிர்கட்சியாக வளர்ந்து விடலாம் என்று கணக்கு போட்டு மனப்பால் குடிக்கிற கும்பல் இன்றைக்கு பிஜேபியில் வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசிக்கொண்டு திரிகிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை நனவாக்குவதற்காக களமாடி கொண்டிருக்கிற ஒரு பேரியக்கம். அந்த அடிப்படையில் தான் கடந்த தேர்தலின் போது தேசம் காப்போம் என்ற பெயரில் லட்சக்கணக்கான மக்களை திரட்டி பேரணி நடத்தினோம். இப்போது நாம் நடத்தப் போகிற மாநாடு ஒட்டுமொத்த இந்தியாவையே தமிழ்நாட்டை நோக்கி திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய வகையிலே அமைய வேண்டும். வெல்லும் ஜனநாயகம் மாநாடு டிசம்பர் 23 திருச்சி அருகே நடைபெற இருக்கிறது. இந்த மாநாடு சிறுத்தைகளின் அடுத்த பாய்ச்சல் என்று நாம் பிரகடனம் செய்திருக்கிறோம். தேர்தல் இவ்வளவு காலம் நாம் போட்டியிடுகிற தொகுதிகளில் மட்டும்தான் கவனம் செலுத்தினோம். ஆனால் இந்த தேர்தலில் பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் நாம் கவனம் செலுத்த இருக்கிறோம், தீவிரமாக கவனம் செலுத்த இருக்கிறோம். அதற்கு நம்முடைய சக்தியை காட்ட வேண்டும் என்பது மட்டுமே நோக்கமில்லை. சனாதன சக்திகளை தமிழ்நாட்டில் ஒரு இடத்தில் கூட வரவிடாமல் தடுத்து நாட்டை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய இவர்கள் ஆட்சிக்கு வந்த இந்த 10 ஆண்டு காலத்தில் வட இந்திய மாநிலங்களில் ஏராளமான தேவாலயங்கள், 100க்கணக்கான 1000க்கணக்கான சர்ச்சஸ் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன.
மசூதிகள், பாபர் மசூதி மட்டுமல்ல பல மசூதிகள் இடிக்கப்பட்டிருக்கின்றன, பைபிள்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, சாதி அடிப்படையில் மக்கள் பிளவுபடுத்தப்படுகிறார்கள். அகில இந்திய அளவில் புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை நனவாக்கக்கூடிய வகையில் எஸ்சி எஸ்டி என்கிற சமூக ஒருங்கிணைவு என்பது நிகழ்ந்து கொண்டிருந்தது. சேர்ந்து வாழக்கூடிய, இணைந்து செயல்படக்கூடிய அரசியல் தளங்கள் உருவாயின. ஆனால் இவர்கள் வந்து அனைத்தையும் உடைத்து சிதறடித்திருக்கிறார்கள். ஆகவே அருமை தோழர்களே, எல்லும் ஜனநாயக மாநாடு வெற்றி பெற வேண்டும், அதற்கான வேலைகளில் இப்போதே நீங்கள் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு